அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு பட்டா மாறுதல் குறித்து ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. மக்கள் தாங்கள் வாங்கும் வீடு மற்றும் விளைநிலங்களை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்த பின் பட்டா மாற்ற தேவையான படிவத்தை வருவாய்த்துறைக்கு அனுப்பி அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வாங்கி அதை தாலுக் ஆஃபீஸில் கொடுத்து பட்டா மாற்றணும். இதில் நிறைய ஆய்வுகள் இருப்பதால் நேரம் விரயமாகிறது இல்லாமல் மக்களுக்கு அலைச்சலும் அதிகம். இது சம்மந்தமாக மக்கள் இந்த முறையை எளிமைப்படுத்த நீண்ட நாளாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. இந்த நிலையில் தான் வருவாய்த்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா உத்தரவின்படி இனி சார் பதிவாளர் அலுவலகத்திலேயே பட்டா மாற்றம் செய்யப்படும். இதன்படி சொத்துக்களை பதிவு செய்யும் சார் பதிவாளர் அந்த சொத்தில் வில்லங்கம் உள்ளதா, சொத்தின் மீது முழு உரிமையும் உள்ளதா, பதிவு செய்யும் நபர் மீது வேறு சொத்துக்கள் உள்ளதா என்பன போன்ற ஆய்வுகளை இனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் முடித்துக்கொண்டு பட்டா பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஒரு சொத்து ஒரு பட்டாக்கு யாருடைய அப்ரூவலும் தேவையில்லை. இதன் மூலமாக மக்களுக்கு அலைச்சல் குறையும். இந்த அறிவிப்பால் மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. செய்தி சுருக்கங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் லாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.